நான் வந்து கம்மல் வந்து உலன் நூலில் செஞ்சுருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் நிறைய கலரில் நீங்கள் கம்மல் செஞ்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். நான் வந்து வேஸ்ட்டான பொருள் வச்சு தான் இதை செஞ்சுருக்கேன். இது வந்து ரொம்ப வெயிட் வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் பார்க்கவும் லுக் வந்து செம்மையாக இருக்கும். பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு நம்ம இது மாதிரி போட்டு விடலாம். ஏதாவது ஃபங்க்ஷன் அது மாதிரி வந்துச்சுன்னா கூட அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். அது எப்படி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரி வந்து ரெண்டு கையால் இது மாதிரி உலன் நூலை வந்து சுற்றிக்கோங்க. இது வந்து முடிஞ்ச வரைக்கும் 1/1 லைனாக இருக்கிற மாதிரி பார்த்து சுற்றிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து வரும். இது மாதிரி ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. சுற்றி முடிச்சதுக்கப்புறமா சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அதே நூலில் கொஞ்சம் பெரிய சைஸ் நூலை ஒத்தப்பட்டே அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ அந்த கையில் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நடுவில் எடுத்து நம்ம நடுவில் வந்து நம்ம முடி போட்டுக்கலாம். இதை வந்து சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த கம்மல் வந்து. நம்ம கடையில் போய் அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக தான் கம்மல் வாங்கணுன்றதெல்லாம் இல்லை, வீட்டிலே நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். உலர் நூல் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வாங்கி வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு யூஸ் உலர் நூலில் இருந்துகிட்டே தான் இருக்குது. கடையில் போய் கம்மல் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. பெருசு பெருசாக கம்மல் போட்டு அவங்க காதை புண்ணாக்கிறதுக்கு பதிலாக நம்ம இது மாதிரி வீட்டிலே சிம்பிளாக செஞ்சுக்கலாம். இது மாதிரி இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இது மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லாட்டி அது வந்து தனியாக தெரியும். கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் வந்து என்னோடய பழைய ட்ரெஸ்ஸில் வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து இருந்தது. நான் இப்போ வைக்க போகிற டிசைன் அதை வந்து நான் அதிலேருந்து கட் பண்ணி எடுத்து தான் இதில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கண்ணாடி, இதுக்கு பதிலாக அந்த கண்ணாடி விற்பாங்க பார்த்தீங்களா, குட்டி குட்டி கண்ணாடி டிசைன் கொடுக்கறதுக்காக அது மாதிரி கண்ணாடி வாங்கி வச்சுக்கோங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து ஃபெவிபான் போட்டு ஒட்டிக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். இது வந்து சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து இந்த டிசைன் தான் சொன்னேன், இதுதான் என்னோடய பழைய ட்ரெஸ்லேருந்து எடுத்தது. இது ரொம்ப அழகாக இருந்தது, அதனால தான் நான் அப்படியே கொடுத்துட்டேன். ஃபெவிபான் போட்டுக்கோங்க, இது நல்லா ஒட்டும், வேறு எந்த கம்மும் யூஸ் பண்ண வேணாம். இது மாதிரி ஒட்டிக்கோங்க. அடுத்தது வந்து அதே மாதிரி அந்த ரிங் இருக்குல்ல, கொக்கி கம்மலுக்கான ரிங்கு, கொக்கி கம்மல் அது வந்து கடையில் 2 ரூபா அவ்வளோதான் விற்பாங்க. அதையும் நீங்கள் வாங்கி போட்டுக்கிட்டீங்கனாவே நம்ம நிறைய கம்மல் செஞ்சுக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி கம்மல் வந்து வீட்டிலே செஞ்சு வச்சுக்கலாம். நான் வந்து ஃபெவிபாண்ட் இந்த கம்பெனி தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது ஒரு இது சின்னது வந்து 10 ரூபா. இப்போ இதில் வந்து நம்ம இந்த வளையம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம அந்த உலன் நூலில் ஒரே ஒரு நூலில் வந்து நம்ம இது மாதிரி கோத்துக்கலாம். இது பார்க்கவே செம்ம அட்ராக்டிவாக இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலரில் செஞ்சீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இது வந்து இது மாதிரி கத்திரிக்கோள் வச்சு அமுத்தி விட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு கம்பெனியும் நம்ம அதே மாதிரி நம்ம பண்ணிடலாம். இப்போ வந்து நம்மளுடைய ரெண்டு கம்பளுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.